வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நாலு சாரீக்கு கை டிசைன் மட்டும் பார்க்க போகிறோம். இது நாலுமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். நான் சாரீலேருந்து இந்த பார்டர் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து நான் வேறு கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம வந்து அடியில் பைப்பிங் கொடுத்து தைச்சிடலாம். சும்மா லைனிங்கை மடித்து விட்டுட்டு ஒரு தையல் மட்டும் போட்டு விட்ருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் வந்து வயலட் கலர் சாரியோட கலர், வயலட் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். நல்லா அழகாக ஊருட்டி ஒரே மாதிரி கொடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அடுத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு எப்பயும் போல் 1.5 இன்ச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து அடித்து திருப்ப போகிறோம். இது பார்டர் வைக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து பைப்பிங் மேலே வந்து தையல் விழுந்துருச்சு அப்படின்னா அதை பிரித்து எடுத்துருங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு மாங்காய் மாதிரி வரும். இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது, 1-2 இன்ச்சு அளவு இருந்தால் போதும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த வயலட் கலரில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். அதாவது கோபுரம் மாதிரி நம்ம எப்பயும் போடுவோம், அதுலேருந்து நம்ம லைட்டாக வளைச்சி விட்ருக்கோம். அந்த மூக்கு மட்டும் சுழிச்சு விட்ருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து டபுள் கிளாத் கொடுக்குறேன். ரெண்டாக மடித்து நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு ஒரே பக்கம் வர மாதிரி ரெண்டாக மடித்து அந்த கேன்வஸ் எச்சிலே தையல் போடுறேன். சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் க்ரீன் கலர் ப்ளவுஸ் கலரில் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். நம்ம அந்த தையல் போட்டுக்க மேலேயே தையல் போடுங்க, தள்ளி போட வேணாம். இது மேலேயே போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே ஒரே மடக்கு தான், நீங்கள் உருட்டிலாம் தைக்க தேவையில்லை. ஒரே மடக்கு மட்டும் மடக்கி சுற்றிலாம் தையல் போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்க வந்து டக்குன்னு இது புரிஞ்சுப்பாங்க. இது வந்து தனித்தனியாக இருக்குது. இந்த சேர்த்து போட்டால் நீங்கள் ஒரே வீடியோவில் வந்துட்டு 4 டிசைன் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால 4 ப்ளவுஸும் கை டிசைனும் சேர்த்து போட்டிருக்கேன். பார்த்து கற்றுக்கங்க. ரொம்ப ஈஸியான முறையில் தான் சொல்லித்தரேன். இப்போ அந்த நுனியில் மட்டும் நம்ம மடித்து அந்த பிசிறு தெரியாமல் மடித்து தைச்சி விட்ரலாம். இப்போ ஃபுல்லாக மடித்து தைச்சிட்டு ரெண்டு இதுக்கும் நம்ம ஒரே மாதிரி பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பிசிறு எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை நம்ம எப்படி கையில் வந்து ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முக்கோண பீஸ் வந்து 3-4 ரெடி பண்ணிக்கலாம். அதாவது வந்து அகலம் 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு, 4 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது க்ரீன் கலரில் 2, வயலட் கலரில் 2 ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி கலர் கொடுங்க. இப்போ சென்டராக ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். சென்று தையல் போட்டுருங்க. போட்டு எடுத்துட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இப்போ லைட்டாக கிராஸாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த கார்னரும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம அதில் வந்து நம்ம பார்டர் வந்து அடித்து திருப்பணும் இல்லையா, கிராஸ் பீஸு, அதை வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். அது வந்து பைப்பிங்க்கும் அதுக்கும் கொஞ்சம் கேப் போட்டு தையல் போடுங்க. நேராகவே போட்டுடலாம். நேராக போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக சென்டரில் ஒரு டிசைனு. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி அந்த பிசிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே தள்ளி விட்ருங்க. உள்ளே தள்ளி தைச்சி விட்ரலாம். இப்போ தைச்சி விட்டுட்டு
இப்போ அந்த மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று தைச்சி விட்டுடலாம். சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப ஹெவி டிசைன்லாம் கிடையாது, ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது இந்த பார்டரில் வர்ற அந்த மாங்காய் டிசைன் மாதிரி கீழே நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பேக் சைடு வந்து மயில் மாதிரி நம்ம கொடுத்து பண்ணியிருப்போம். அந்த டிசைனை சூப்பராக இருக்கும். இது ப்ளவுஸும் தனியாக போட்டிருக்கேன், இதுவும் தனியாக தான் இருக்குது. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா தனியாக பார்த்து கற்றுக்கோங்க. இது நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ரெண்டு பக்கமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம சும்மா லைன் போட்டுடலாம், மூணு மூணு லைன் போட்டுருங்க. தையல் வந்து ஒன்று ஒன்றுலையும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. மேலே வந்து நான் ரெண்டு நூல் போட்டிருக்கேன். இப்போ அந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கிட்டும் தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பாசி இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெண்டுக்கும் தையல் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் பாசி வச்சிடலாம். பேக் சைடு சி கைக்கு மட்டும் பாசி வச்சிடலாம். இப்போ முடிச்சாச்சு. இப்போ நம்ம முக்கோணமாக நம்ம பாசி வச்சுருக்கோம். நல்லா தைச்சி விட்டு இப்போ மேலே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி கொடுத்துடலாம். இந்த நாலுக்கும் ஒரு ஒரு பாசி கொடுத்துருங்க. இந்த இது சைடு நம்ம லைன் கொடுத்துருக்கிறதுக்கும் மூணு பாசி, ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம ரெண்டு கைக்கும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் தைங்க. ரொம்ப ஈஸியாக தான் சொல்லித்தரேன். நம்ம கச்சக்கச்சனே இல்லாமல் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து கற்றுக்குங்க. இது அடுத்து வர்றது வந்து நம்ம செக்குடு டிசைனு. செக்குடு வந்து நம்ம லைன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் பண்ணலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம லைன் பிடிச்சிருக்கோம். இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கால் இன்ச் அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கிற வரைக்கும் அதே அளவு தைக்கணும். இதே மாதிரி எல்லா பக்கமும் முடிச்சிடலாம். இது வந்து சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா இதோட ப்ளவுஸில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து தைக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். கைக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணும்னு நான் டக்குன்னு அது பாதியிலேருந்து முடித்த மெனிக்க நான் போட்டிருக்கேன். இதுக்கு செக்குடு நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. இது ஃபுல்லாக நம்ம இது மாதிரி கால் இன்ச் அளவுக்கு பிடிச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பூ டிசைன் ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி தொட்டில் கூட ரெடி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து கெம்மிங் ஊசி வச்சு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா கைக்கு வந்து ஒரு ரவுண்டு தான் போடுறேன் நான், அதை வந்து மொத்தத்துக்கு வந்து ஒரு 4 இன்ச் வர மாதிரி, உயரம் வந்து ஒரு 3 இன்ச் வர மாதிரி சும்மா ரவுண்டு தான் போடுறேன். இந்த மாதிரி வந்துடும். இதோட குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப அகலமாக வேணாம், குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கோல்டன் கலர் ப்ளவுஸு. இது சென்டர் அடையாளம் படுத்திட்டு நம்ம சும்மா கீழே வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே சுற்றிலும் நம்ம தையல் போட்டுடலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இது கோல்டன் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இப்ப
இப்போ சுற்றிலும் வச்சு தைச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். நீங்கள் பைப்பிங் பண்ணும்போது அந்த செக்குடில் உள்ள பிசரும் இந்த லேஸ் இருக்கு இல்லையா அதுவும் உள்ளே போயிடும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தானே கட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து நீங்கள் மடிச்சு உருட்டி நம்ம வச்சு பைப்பிங் பண்ணும்போது அது ரெண்டு பிசுடுமே உங்களுக்கு உள்ளே போயிடும். சன்னமாக உருட்டி ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க. இந்த சாரீ வந்து ரன்னிங் சாரீ, இந்த ப்ளவுஸ் வந்து வேறு சாரியோட ப்ளவுஸ் ஆமா, அவங்க வந்து இது கொஞ்சம் மேட்சாக இருக்குன்னு கொண்டு கொடுத்தாங்க. நம்ம அந்த மாதிரி அதில் வர ப்ளவுஸை கட் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப மேட்சாக கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் கொடுக்குற மாதிரி இந்த பூ வந்து மூணு மூணு லைனாக கொடுக்குறேன் நான். நெக்குக்கும் இதே மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ இந்த பக்கம் மூணு கொடுத்துட்டு சென்டரில் மூணு பூ கொடுத்துட்டு அந்த லாஸ்டில் மூணு, அவ்வளோதான். இடையில ஒரு ஒரு இன்ச்சு கேப் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரவுண்டாக ஃபுல்லாக கூட வைக்கலாம், நம்ம நம்மளோட இஷ்டம்தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தாலும் அழகாக இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி ரெண்டு கைக்கும் பண்ணி முடித்தாச்சு. இது எல்லாத்துக்கும் பாசி வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் வர செக்கரி டிசைன் தான் நம்ம கைக்கு போட்டிருக்கோம், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுதான் சாரீ. சாரீ வந்து மெரூன் கலரு, ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரு. இதோட ப்ளவுஸ் டிசைன் போட்டிருக்கேன். இப்போ கை வந்து நான் ஓடு தையல் போட்டு எடுத்திருக்கேன். அடிப்பக்கம் இது சில்க் காட்டன் கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம். இதுக்கும் மாங்காய் டிசைன் மாதிரி தான் வரும், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஒரு ஒரு டிசைன் இங்கே பண்ண பண்ண தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக சரி இந்த மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் எதுவுமே பண்ணலை, டிசைனே பண்ணலை ஆனால் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ண தான் உங்களுக்குள்ள ஒரு புது புது டிசைன் வந்து கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமலில் சொல்லுங்கள். நீ நிறைய பேர் சொல்கிறீங்க வந்து நீங்கள் போகிற டிசைன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது, நாங்கள் ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லோரும் பாராட்டுறாங்க. நீங்கள் போகிற வீடியோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, புரிகிற மாதிரி சொல்லித்தரீங்க, ரொம்ப டைம் எடுத்து அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கற்றுக்குங்க. ஆனால் உடனே ஒன்று முன்னாடி மாதிரி வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஆரம்பத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு வியூஸ் போச்சோ இப்போ அந்தளவுக்கு தான் போகுது, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது அதிகம் யாரும் பார்க்குறது இல்லை, ஆனால் ஏன்னு எனக்கு தெரியல. நான் அதாவது வந்து ஏதாவது இதில் நான் நீங்கள் யூடியூப் சேனல் நிறையா பார்ப்பீங்க, என்ன காரணம் எதனால் வந்துட்டு வியூஸ் வந்து குறையுது அப்படின்றது வந்துட்டு நீங்கள் எனக்கு எப்படின்னு என்னென்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்து போகலாம். ஏன்னா நானும் புதுசு தானே, ஒரு வருஷம் தானே அது, அதனால் எனக்கும் அவ்வளோவா தெரியல. நானும் புதுசாக தான் போடுறேன், ஆனால் வந்து அவ்வளோவாலாம் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அது மாதிரி போய் சேர்ந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் கம்மியாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அதுக்கு வேறு மாதிரி எப்படி ட்ரை பண்ணலான்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரி நம்ம அடியில் அதாவது இதுக்கு ரெண்டு கிளாத்து தான் கொடுத்துருக்கேன். சில்க் காட்டன் வந்து ரெண்டு கிளாத்து கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் கலரில் சுற்றியில் பைப்பிங் பண்ணிடலாம். நல்லா பொறுமையாக சுற்றிலாம் அழகாக பைப்பிங் பண்ணிடுங்க. நம்ம ஒரு இடத்துல மடிச்சு விட்டு பண்ணுறது வந்து அந்த மேலே வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த இடத்துல மடிக்க தேவையில்லை. இங்கே கீழே சைட்லேயே நம்ம மடிச்சு விட்டு பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கிராஸ் பீஸ் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. பைப்பிங்க்கு மேலே நம்ம வச்சு தைக்கலாம். இந்த சென்டர்லேருந்து ஒரு இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதிலேருந்து ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு கீழே இறக்கிடலாம். அந்த இடத்துல ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு கீழே அப்படியே அதே மாதிரி கீழே இறக்கிடுங்க. அப்படியே இந்த கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க. இப்போ வந்து சுற்றிலும் தையல் போட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு மே அதாவது வந்து முன்பக்கம் மட்டும் முன்னாடி பக்கம் மட்டும் நான் இப்போ கொடுக்குற லைனு கொடுங்க. ரெண்டு பக்கமும் வேணாம், ஒரு சைடு இருந்து மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு தையல் போட்டுட்டு அதுக்கு இங்கிட்டு வந்து அந்த சைடில் இந்த மாங்காய் டிசைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதாவது நம்ம நேராக வச்சு தான் எப்போயும் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும், நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது முன்னாடி தானே வருது, அதனால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு லைன் போட்டு நம்ம பாசி வச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து இந்த லைன் மட்டும் போட்டு விட்ருலாம். நான் வந்து ரெண்டு நூல் போட்டிருக்கேன், திருப்பி ஒரே தையல் ரெண்டு தையல் போட்டுட்டு அதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுட்டு நம்ம பாசி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாசி வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் கோல்டன் கலர் வச்சுருக்கேன். இந்த சாரீலேயும் மாங்காய் டிசைன் இருக்குது, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த சாரீ பார்க்கலாம். இது வந்து டார்க் க்ரீன் சாரீ, இதுக்கு வந்து கரும்பச்சை கலர் சில்க் கட்டன் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ப்ளவுஸு, இதுக்கு வர கை டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அடுத்து வந்து நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்பயும் போல் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இந்த கை வந்து நம்ம வளைவாக கட் பண்ணோம் என்ன ஆகுனா சைடில் வந்து சுருக்கம் விழுந்துடுது. அதுக்காக நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த டிசைன் மாதிரி நம்ம பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக பைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வளைவு கொடுத்து பண்ணணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒரே மாதிரி பைப்பிங் பண்ணுங்கள். நான் பைப்பிங் எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா வந்து பைப்பிங் நிறைய பேர் வரல வரலன்ற சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கேன்வாஸ் எடுத்திருக்கேன், அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. உயரம் வந்து 2.25, அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, 1.75 இன்ச் வச்சுக்கோங்க. மொத்தத்துக்கு 1.5 இன்ச் வர மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தட்டையாக கோபுர டிசைன் வரைஞ்சிக்கோங்க. அதாவது கீழே வந்து தட்டையாக இருக்கணும், நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், யூவாக இல்லாமல் ஸ்ட்ராட், அதாவது தட்டையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சாரியில் வந்து இந்த டிசைன் இருந்துச்சு, அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு 3 வைக்க போகிறோம், 1 வந்து பெருசாக, 2 வந்து குட்டி குட்டியாக பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சும்மா லைன் மட்டும்தான், இதுக்கு செக்குடு கிடையாது, சும்மா வெறும் லைன் மட்டும் பிடிக்கிறோம். இதுக்கு பாசிலாம் கிடையாது. இதே மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப நெருக்க நெருக்கமாக நம்ம லைன் பண்ணலாம். ரொம்ப வந்து நெருக்க நெருக்கமாக கொடுத்துருக்கேன். இப்போ அது வந்து மேலே வந்து சில்க் காட்டன் வந்து பிளெயினாக கொடுத்துட்டு அடியில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அது சுற்றிலும் எச்சிலையும் நம்ம தையல் போட்டலாம். போட்டதுக்கப்புறமா இந்த நூலை அதாவது வந்து இதை கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு பிங்க் கலரில் பைப்பிங் பண்ணிடலாம். நான் கிராஸ் பீஸ் அடிக்கிறேன், 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி கிராஸ் பீஸ் அடிக்கிறேன். இப்போ அடித்து திருப்பிடலாம். அடித்து திருப்பிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த லைனில் நம்ம வச்சு தைச்ச மாதிரி பிளைனாக வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன். அடியில் வந்து டிசைன் கொடுத்துட்ருக்கோம், அது மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா கேன்வாஸ் வந்து சிங்கிள் கலர் அதாவது கிளாத்து கொடுத்தா தெரிகிற மாதிரி இருந்துச்சு டார்க் கலரு, அதனால டபுள் கலர் கொடுத்துருக்கோம்.
ரெண்டு கிளாத்து கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து வெளியிலே தெரியாது. இப்போ கொஞ்சம் கிளாத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது சென்டரில் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பீஸு, சைடில் வந்து கொஞ்சம் சின்ன பீஸு, ரெண்டு மூணு பீஸு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இன்னொன்று எடுத்துச்செல்லாம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம பிங்க் கலர் ப்ளவுஸ் பீஸ் வச்சு பைப்பிங் பண்ணலாம். அழகாக பைப்பிங் பண்ணுங்க. இப்போ முன்னாடி வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு திருப்பிட்டு அப்படியே பைப்பிங் கொடுத்துட்டு வரும்போது மேலே மட்டும் நம்ம மடித்து அந்த பிசிறு தெரியாமல் பைப்பிங் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றியில் பைப்பிங் பண்ணிட்டு நம்ம கையில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். மேலே மட்டும் அப்படியே நல்லா லைட்டாக மடிச்சு விட்டு நம்ம மடக்கி தைச்சிடலாம். இப்போ உள்ளே திருப்பி அந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இதே மாதிரி மூணுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கும் சேம் தான், அதே மாதிரி சுற்றிலும் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிட்டு திருப்பி தைச்சிடவனே தான். அந்த ரெண்டு பீஸையும் வளைக்கிட்டு தையல் வந்து சென்டராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு வந்து சுத்தமாக பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ சுற்றிலும் தையல் போட்டுடலாம். பள்ளத்திலே போடுங்க தையல், நமக்கு வந்து பைப்பிங் மேலே விழுகாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ நம்ம கையில் வச்சு தைக்கலாம். உள்ள எப்பயும் போல் திருப்பி இந்த பிசுறு பூரா கட் பண்ணி விட்டுருங்க. நூலெல்லாம் எப்பயுமே வந்துட்டு பிசில் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். நம்ம வந்து முதல்ல பார்த்த டிசைன் மாதிரி தான் அதுக்கு தைக்க போகிறோம். இது வந்து நடுவில் வரும், அது வந்து சைடில் நம்ம கொடுத்தோம், இது நடுவில் தான் வரும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங்கிலேருந்து அப்படியே தைச்சிட்டு வரலாம். நான் வந்து இதுக்கு பைப்பிங் ஒட்டி தான் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து கொஞ்சம் கேப் போட்டு பண்ணணும். இதுக்கு பைப்பிங்கை ஒட்டி தான் நான் தையல் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அப்படியே கீழே கொண்டு போயிடலாம். நிப்பாட்டிட்டு அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ அப்படியே ரிட்டன் வந்துட்டு திருப்பிடலாம். இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து பெரிய பீஸும் சைடில் ரெண்டு சின்ன பீஸும் நம்ம வைக்க போகிறோம். நூலை கழட்ட தேவையில்லை, அப்படியே நூல் கழட்டாமே வச்சு தைக்கலாம். இந்த சைடும் வச்சிடலாம். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பாசி வந்து நடுவில் மட்டும் வச்சா போதும், சுற்றிலும் தேவையில்லை. இந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது சும்மா ஒரு ஒரு பாசையை நான் வச்சு விட்ருக்கேன், இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.
நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.